வணக்கம் நான் கௌரி கேட்குறேன் எல்லாரும் அப்படி நல்ல இருக்கிறீங்களா நான் இன்றைக்கு கத்திரிக்காய் பொறிச்சு குழம்பு வைக்க போறேன் என்ன கத்திரிக்காய்ன்னு சொல்லி சொல்றது எல்லாருக்கும் கத்தரிக்காய் பொறிச்சு குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் என்று நம்புறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இன்றைக்கு கத்திரிக்காய் பொறிச்சு குழம்பு வைக்க போறேன் அதுவும் என்னுடைய தோட்டத்தில் இருந்து குடிங்கின கத்தரிக்காயில அதை வந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்பாங்கோ இப்போ வந்து நான் இந்துக்கல கத்திரிக்காய் ஆல்ரெடி வந்து வெட்டி எல்லாம் கழுவி தண்ணியில் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை இப்போ குக் பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல வந்து நான் கொஞ்சம் வெந்தயம் வந்து வெந்தயம் ஓல்வேஸ் வந்து வறுத்துட்டு தான் நான் போடுறேன் நான் கறிகளுக்கு வறுத்துட்டு போட்டால் தான் அது வந்து அந்த வாசத்தை வந்து கரைக்க கொடுக்கும் அந்த வறுத்த வாசம் வந்து அந்த வெஜிடேபிள்ஸ்லேயோ அல்லது மச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தாலும் அதை வாசனே இருக்கு கறி சாப்பிடும்போது அந்த வெந்தயத்தின் வாசனை வந்து மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்க இதை நான் வந்து வெந்தயத்தை போ வர போட்டிருக்குறேன் இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சேன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் உங்களை விருப்பம்ண்டாக நீங்கள் கூட போடலாம் இது ஓகே இது வந்து இப்போ வரவட்டு முடிஞ்சது ஒரு ப்ரௌன் கலரில் பொன்னரமாக வரத்துறது தான் காணும் இதே செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒயில் விட போகிறேன் ஒரு கப் அப்படி ஒயில் விட்டு கத்தரிக்காயை பொறிக்க போகிறேன் கத்திரிக்காயை பாருங்க இப்போ வந்து முதல்ல பொறிச்சு எடுக்க போகிறேன் எல்லாத்தையும் இதை வந்து பொறிச்சு எடுத்துட்டு வச்சா தான் நெல்ல பொறிச்சு எடுக்காமையும் வைக்கலாம் ஒவ்வொரு கறியும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெதில் வைக்கலாம் இது வந்து எடுத்து தான் வைக்கிறேன் உழை இன்னையும் விட்டு எடுக்காமே கத்திரிக்காய் வைக்கலாம் பட் வந்து இது எடுத்து தான் வைக்கிறேன் எனக்கு இப்படி பொறிச்சு எடுத்து வைக்கிறது இன்னமும் கூட பிடிக்கும் அதனால இப்படி எடுக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ஓயிலில் வந்து ஓரளவு ஓயில் கொதிச்சுட்டுது அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருக்குறேன்னு இன்னும் கொஞ்சம் ஓயில் வந்து இன்னமும் கூட கொதிக்கட்டுமென்றதுக்காக ஓரளவு ஓயிலுக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ என்னென்னு சொல்லிச்சின்னா இதை வந்து சரியான கருகின மெதட்டுக்கு பொறிச்செடுக்கக்கூடாது ஒரு மிடில் பதத்துக்கு தான் பொறிச்செடுக்கணும் அப்படி ஒரு மிடில் பதத்தில் இருக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து சரியாக முருகை எடுப்பாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவு முருகை பொறிக்கிறது இது வந்து நான் ஒரு முக்கால் பதத்தில் தான் பொறிச்செடுப்பேன் அப்படி என்று சொல்லி சொல்லும்போது அந்த இன்சைட்ல வந்து அந்த கத்தரிக்காயிண்ட டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் அந்தந்த பொரியாத தன்மை வந்து இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த பேரவை இந்த பதத்தில் எடுக்கணும் இந்த பதத்தில் எடுக்கும்போது கத்திரிக்காய் குழம்பை வந்து சாப்பிடும்போது அது வித்தியாசமான டே டேஸ்ட்டாக இருப்பார் உள்ளுக்கு வந்து அந்த உள் உடல் வந்து கூடுதலாக இருக்கும் அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருப்பார் அதனால தான் இந்த பேரம் இந்த பதத்தில் ஆகலும் வந்து அதை முருகாக விட்டு பொறிச்சு இல்லை இப்போ வந்து இதுக்குள்ளே மிச்ச கத்திரிக்காயும் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த பேர இது வந்து என்னுடைய தோட்டத்தில் இருந்து நான் பிடுங்கி எடுத்த கத்திரிக்காய் நிறைய இந்த முறை காய்ச்சிருக்கிறபடியினால் சமைச்சு பார்க்குறேன் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் இதை வந்து பிடுங்கி இருக்கிறேன் அதனால் உடனே பொறிச்சி குழம்பு வைக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது அதை முதல்ல செஞ்சு பார்க்க முடியுது பொறிச்சு குழம்பு வைக்க போறேன் இதை வந்து ஓல்மஸ் வந்து பொறிஞ்சு கொண்டு வர்றது பாருங்க ஓரளவுக்கு ப்ரவுன் கலரில் பொறிச்சு எடுத்தா காணும் அவளும் முருகை விட தேவையில்லை இப்போ கத்தரிக்காய் வந்து அந்த பிரட்டல் மாதிரி ஒரு ஜூஸ் தன்மை வந்து ஒன்றுமே இல்லாமல் பிரட்டல் மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் முருகை பொறிச்சு எடுக்க வேணும் அது டிஃப்ரெண்டாக செய்கிறது இந்த வேணுங்க இது ரெடி இப்போ வந்து இதையும் வெளியிலேயே எடுத்துக்கிட்டாயிரங்கோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடிஞ்ச ஓகே இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டேன் இதை ஒரு டாப்பை வச்சுட்டு இப்போ வந்து இதே சாக்கிட்டு வந்து மிக்க முல்லகத்திரிக்காயும் போட்டு எடுக்க போகிறேன் இந்த பாருங்க மிச்சத்தையும் போட்டுட்டு அதையும் பொறிச்சு எடுக்கிறேன் கண்ட இன்னும் ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதை போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து பாருங்க இப்போ ஒரு டீ டீஸ்பூன் வந்து கடுகு போட போகிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன் அதோடு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வட்டி போட்டிருக்கிறேன் அதோட வந்து மூன்று பச்சை மிளகா போடுறேன் அதோட உள்ளியும் வந்து நாலஞ்சு உள்ளி வந்து சேர்த்து இதுக்குள்ளே போட்டு இதை வந்து ஒரு ஒரு பொண்ணுரை மாறம் மட்டும் இதை பொறிச்செடுக்க போகிறேன் இது கொஞ்சம் ஓரளவு பொ பொறிஞ்சு வர வேணும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் கரைக்கு வந்து டேஸ்ட்டாக இருப்பேன் இல்லைன்னு சொல்லிச்சோன்னா அது வந்து வெங்காயம் வந்து கறிக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கிறேன் வெங்காயம் வந்து கூடுதலாக பாஸ்டாக வந்து பொறிஞ்சு முடிகிறதுக்காகவும் வெங்காயத்தில் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கூட வருவேன் அதுக்காக போடுறது இப்போ போட்டுட்டு வர இந்த பதத்தில் வெங்காயம் வரணும் இப்போ வந்து நான் அந்த வறுத்து வச்ச வெந்தயத்தையும் மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கிறேன் மற்ற ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தூள் போட்டுருக்குறேன் அவ்வளோதான் பாருங்க இந்த எண்ணெயில் லைட்டாக அப்படியே வறுகை விடுறேன் பேருங்கோ எண்ணெயில் கொஞ்சம் வறுக விட்டுட்டு பிறகு வந்து புளி விட்டுருக்குறேன் முதல்ல வந்து புளியை தான் விடுறேன் அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் விடுறேன் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணுறேன் கறிக்கு ஏற்ற மாதிரி ஒப்படித்து கறியை வைக்கணும் ஆகலும் தண்ணி குழம்பு கத்திரிக்காய் ஆகலும் தண்ணி குழம்பாக வைக்கிறது இல்லை உங்களுக்கு எவ்வளோ தண்ணி விட வேணும் போல் இருக்கோ அவ்வளோ விடலாம் எனக்கு வந்து நான் வச்சு முடியா விட்டி காட்டுறோம் பேருங்கோ இவ்வளோத்துக்கு தண்ணி உள்ளதாக இந்த கத்திரிக்காய் கறியை வச்சு எடுக்க போகிறேன் எனக்கு ரெண்டும் பிடிக்கும் இந்த தண்ணி விட்டு வச்சு சமைக்கிறதும் பிடிக்கும் பிரட்டி எடுக்கிறதும் பிடிக்கும் இதை பேருங்கோ கப் வந்து பால் விட்டுருக்குறேன் பசுப்பால் தான் விட்டிருக்கிறேன் தேங்காய் பால் விட்டாலும் இன்னமும் நல்ல டேஸ்ட்டாக இருப்பார் ஆனால் பசுப்பால் விட்டு சமைக்காத நீங்கள் நீங்கள் பசுப்பாலை விட்டு சமைக்கப்பாருங்கோ அது டேஸ்ட்டாக டேஸ்டாயிருக்குன்னு சொல்லி நான் பசுப்பாலெலாம் கூடுதலாக விட்டு சமைப்பேன் பசுப்பால் அரை கப் விட்டுருக்குறேன் இன்னமும் டேஸ்ட்டாக இருப்பேன் பால் விட்டு செய்யும்போது அது வந்து அந்த வித்தியாசமான தேங்காய் பாலின வாசம் தெரியும் தானே அந்த வாசத்தில் இருப்பார் அது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் அதுலேயும் விடலாம் கூடுதலாக நான் நெடுதல் வண்டி இல்லை இருந்துட்டு இருந்துட்டு இந்த வெங்கப்பை கத்திரிக்காயை வந்து பொரிச்ச கத்திரிக்காய் இந்த டைமில் வந்து ஆட் பண்ணணும் ஆகலும் வந்து கறி வந்து வத்தின பூரம் ஆட் பண்ணாமல் அந்த க கத்திரிக்காய் வந்து அந்த ஜூஸில் வந்து அவிஞ்சு வேற வேணும் அந்த ஸ்பைசஸ் உள்ள ஜூஸில் கொஞ்சம் அவிஞ்சு வந்தால் தான் அது டேஸ்ட் வந்து கத்திரிக்காயில் விழும் இதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வாசனை பவுடர் போட்டுருக்குறேன் இந்த வாசனை பவுடர் வந்து எல்லா விதமான ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏலக்காயில் இந்த கராம்பு கொத்தமல்லி பெருஞ்சீராமன் சொல்லி அதோடு வந்து கருவேப்பிலமில்ல கட்டாயம் கருவேப்பிலமில்ல என்று சொல்லி எல்லா விதமான ஸ்பைசஸையும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற வாசனை பவுடர் தான் இப்போ தூளில் வந்து நீங்கள் இறச்சி வச்சுக்கிற தூளில் வந்து தடித்த நல்ல வாசனை திரவியம் வந்து சேர்க்காம இருந்தால் இதில் வந்து நீங்கள் இப்படி இறச்சி நீங்களாகவே இறச்சி போது கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூனை ஆட் விடும்போது கறியை வந்து இனிமேல் இல்லைன்ற அளவுக்கு அந்த டேஸ்ட்டில் தூக்கி தருவார் உங்களுக்கு அதை வந்து நீங்களாகவே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் பெரிஞ்சீரம் நச்சீரம் வெந்தயம் மெட்டது எல்லா கூடுதலாக எல்லா விதமான ஸ்பைசஸும் போட்டு அதுக்குள்ளே கருவேப்புலமில கழுவி போட்டு காய வச்சு கூடுதலாக கருவேப்பிலமையில கலந்து எல்லா ஸ்பைஸஸையும் கழுவி போட்டு வச்சு தான் அரைப்பேன் கடுக தவிர மிச்சம் எல்லா ஸ்பைஸஸும் போட்டு அரைச்சி எடுக்கிறது தான் இந்த வாசனை பவுடர் இதை பாருங்க இப்போ வந்து இந்த கறி எப்படி வெந்து வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க கொதிச்சு நல்லா சூப்பராக பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல இந்த மேதட்டில் தான் இந்த கறியை மேக் பண்ணியிருக்கிறேன் இவ்வளவு தான் இந்த கறியுட யூஸ் தன்மை வந்து இவ்வளவு தான் இருப்பார்னு அறிஞ்ச பாருங்க இது இந்த மேது வந்து பட் இதில் இந்தளவு யூஸ் இல்லாமல் பிரட்டி எடுக்கிறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிரட்டி ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் தூள் கறியாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கட்டு சொன்னால் இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசான ஆக்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு மற்ற வீடியோக்களும் வரக்கூடியதாக இருக்கும் இந்த பாருங்க எப்படி சூப்பராக இருக்கிறார் சூப்பராக இருக்கிறார் பார்க்க இதை வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது இன்னமும் டேஸ்ட் இருப்பேன் அதனால் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்டா கொமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக நன்றி வணக்கம்